ஸ்ட்ரெச்சிங் பண்ண நல்லதா? ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும் என்னடா எப்படி கேள்வி கேட்கறான்னு பாக்குறீங்களா? ஸ்ட்ரெச்சிங் இஸ் ஆல்சோ குட், ஆனா நம்ம அதை எப்போ பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், எவ்வளவு அழகா பண்ண போறோம், அதை வச்சுதான் ஸ்ட்ரெச்சிங் வந்து பெனிஃபிட்டடா இல்லையான்னு இருக்கும். நீங்க ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க காலையில் எங்கேயும் வாக்கிங் போக போறீங்க, இல்ல நீங்க ஜிம் ஒர்க் அவுட்ல போய் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணா, எடுத்தோன்னு கொண்டு போய் உங்க மசில் போய் ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா தட் வில் ஹாவ் அ மைக்ரோ ட்ராமா இந்த மசில். அப்ப என்ன ஆகுனா, நீங்க அன்னைக்கு பண்ண போற ஒர்க் அவுட் செஷன்லயோ இல்ல வாக்கிங் செஷன்லயோ இன்ஜுரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால எப்பவுமே என்ன பண்ண, வார்ம் அப் செஷன், ஒரு வார்ம் அப் செஷன் பண்ணும்போது இந்த மசில வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது மினிமலா பண்ணணும், ஃபுல் லென்த்துக்கு இரிட்டேட் பண்ணக்கூடாது. மினிமலா நீங்க ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அது வந்து சேஃப் கார்டா வச்சுக்கும், அதாவது மசில வந்து ப்ரிப்பேர் பண்ண வச்சுக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம், நம்ம அது வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ண போறோம், நம்ம அந்த மசில வந்து ட்ரெயின் பண்ண போறோம், மசில் ப்ரிப்பேர் ஆகும். அப்ப நீங்க ஸ்ட்ரெச்சிங் போது மினிமலா கொடுக்கணும். எடுத்தோன்னு கொண்டு போய் 100% ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் கொடுத்தீங்கன்னா மைக்ரோ ட்ராமா ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க, எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் திருப்பி ஸ்ட்ரெச்சிங் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா இரிட்டேட் தான் பண்ணுங்க. ஏன்னா மசில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நீங்க மசில ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு போய் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் கூட மினிமல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. அப்ப எப்பதான் சார் ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் பண்றது, நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்பதான் மினிமம் ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் பண்றது? ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க மிட் டே ஆஃப் த செஷன்ல பண்ணணும். ஒரு நாள் நிக்கிறீங்க, ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெயின், அப்ப நீங்க வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்றீங்க, காஃப் ஸ்ட்ரெச் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மிட் டே செக்மெண்ட்ல பண்ணுங்க, எஃபிஷியன்டா இருக்கும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்றதுக்காக தான் இந்த பதிவு. இது ஹோப்ஃபுல்லி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.